ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 14/2/2019 கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேசிக் தகவலெல்லாம் தான் பார்க்க போகிறோம். கூடுதலாக இன்றைக்கி கமாடிட்டிஸோட முக்கிய பிவோட் லெவல்ஸையும் நம்ம செக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரே. ஸோ லைக் பண்ணுங்கள். கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ண விரும்புகிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குளோபல் வைஸில் கமாடிட்டிஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குளோபலில் ஃபஸ்ட்டு க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று இன்வென்ட்ரி வந்திருந்தது. ஸோ இன்வென்ட்ரி வந்து க்ரூட் ஆயிலுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த க்ரூட் ஆயில் 0.26 புள்ளிகள் உயர்ந்து 0.48% உயர்ந்து 54.16 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பிரெண்ட் ஆயில் 0.38 புள்ளிகள் உயர்ந்து 0.60% உயர்ந்து 63.99, அதாவது கிட்டத்தட்ட 64 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மற்றபடி கோல்ட் சில்வர் நெகட்டிவாக இருக்குது, நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக இருக்குது, அலுமினியம் நெகட்டிவாகவும், ஜிங்க் பாசிட்டிவாகவும், லெட் நெகட்டிவாகவும், நிக்கல் நேரோவாகவும், காப்பர் 11 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. இந்திய கமாடிட்டியில் நம்ம பார்த்தோன்னா கோல்ட் சில்வர் க்ரூட் ஆயில் நெகட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் அலுமினியம் நெகட்டிவாகவும், நிக்கல் லெட் நெகட்டிவாக இருந்தாலும் காப்பரும் ஜிங்க்கும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய பங்கு சந்தை ஓப்பன் ஆகி 24 புள்ளிகள் குறைந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து தற்சமயம் நிகழ்ந்துட்டுருக்கிற கமாடிட்டி அண்ட் ஈக்குவிட்டியோட நிலைகள். ஸோ குளோபல் வைஸ் பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் 5% மேலே, 5 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 27 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் எஸ்ஜேஎக்ஸ் நிஃப்டி 15 புள்ளிகள் குறைந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த இப்போதைக்கு இருக்கிற நிலைகள். அடுத்து நம்ம ஃபாரெக்ஸ் கேலண்டரில் கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா, இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் டேட்டா வருது. ஸோ இதை பொறுத்து நேச்சுரல் கேஸ்லாம் அதிகமான ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்வென்ட்ரியை பற்றி கேட்டிருந்தாங்க, இன்வென்ட்ரியால் என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயமாக க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரினா என்ன, நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ்னா என்ன, அதுக்கப்புறமா வந்து எல்எம்இ இன்வென்ட்ரி, லண்டன் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சோட இன்வென்ட்ரி வந்து வந்தால் அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸில் போட்டிருந்தேன். பட் அகெயின் நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறதுனால நம்ம தனியாகவே இன்வென்ட்ரிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி நாளை மறுநாள் வீக்கெண்டில் நான் தனியாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி கமாடிட்டி சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், வீடியோவாக கூட போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து நம்ம இன்றைக்கி கமாடிட்டிஸோட பிவோட் லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம். 131.4 அப்படிங்கிற லெவலில் அலுமினியத்தோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் 132.6 மேலே இருக்குது. சப்போர்ட் 129.15 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இருக்குது. 434.27 அப்படிங்கிற லெவலில் 437.89 அப்படிங்கிற லெவலில் காப்பருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 428.94 கீழே சப்போர்ட் இருக்கு. க்ரூட் ஆயில் 3780 அப்படிங்கிற லெவலில், 3831 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 3875 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 3926 சப்போர்ட், 3736 கீழே இருக்குது. செகண்ட் சப்போர்ட் 3685, தேர்ட் சப்போர்ட் 3641. கோல்டு 32908 அப்படிங்கிற லெவலில் 33002 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 32741 கீழே சப்போர்ட் இருக்குது. லெட்டு 144.38 அப்படிங்கிற லெவலில் 145.91 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 142.76 கீழே சப்போர்ட் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 188.87 அப்படிங்கிற லெவலில் 191.74 மேலே ரெசிஸ்டன்ஸும், 186.74 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் 872 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே 884 அப்படிங்கிற லெவல் முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 860 மேலே ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. சில்வர் 39622 அப்படிங்கிற லெவலில் 39818 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 39314 சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஜிங்க்கு 185.77 அப்படிங்கிற லெவலில்
87.44 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் 181.22 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இந்த லிங்க்கையும் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் கமோடிட்டி உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது நிச்சயமாக அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அது பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். இந்த நாள் ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஹாவ் அ கிரேட் டே.